வெடி உப்பு, ஓகே, கருத்தூசி, ஒரு பீஸ் இருக்குல்ல, ஓ ஓ பீஸ் வந்து செகண்ட் டிப் வந்து ஜாயின் லேயர் பதில் இதாகி காஞ்சி அப்படியே ஃபினிஷ் பண்ணும் அந்த இருக்கு. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். இப்போ நம்ம அடுத்த இன்னொரு ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, புஸ்வானம் வெரைட்டிஸில் இருக்கிற இந்த பட்டாசெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றத வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இப்போ எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி அப்படியே காய வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றத வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வணக்கம். ஆ வணக்கம், சொல்லுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இப்போ நம்ம அங்கே ஸ்கைக்கிங் யூனிட்டை முடிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம இங்கே கேலக்ஸி யூனிட்டுன்ட்டு நம்ம ஜீவா ஏஜென்சிக்குரிய யூனிட் தான். அந்த யூனிட்டுக்கு நம்ம வந்து வந்திருக்கிறோம். இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கிராக்கர்ஸ், லக்ஷ்மி கிராக்கர்ஸ் அந்த லேபிளுக்கு நம்ம ஆங்கிரி பேர்டு, ஜோக்கர், ஜோட்டா பீம் அந்த மாதிரி லேபிளும் நம்ம யூஸ் பண்ணுவோம். கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம லேபிள் பண்ணி கொடுப்போம். ஸ்கைக்கிங் யூனிட்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஃபேக்ட்ரி வந்து இருக்குது. இங்கே வந்து லக்ஷ்மி ஐட்டம் செய்யறோம், டிஸ்கோவில் ஐட்டம் செய்யறோம், பிஜிலி ஐட்டம் ஓடுது, ராக்கெட் ஐட்டம். அதுக்கடுத்து வந்து இங்க என்னென்னது ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் ஸ்டேஜ் வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு காமிக்கணுமோ நான் உங்களை கூட்டு போறேன், கூட வாங்க. வாங்க போ. ஸோ இது காய வைக்கிறது வெளியே வச்சு. ஆமாம், ஃபினிஷிங் ஆனது. ம், ஃபினிஷிங் ஆனது. ஸோ இதுதான் பார்ட்டி பண்ணி முடிச்சது, காய வைக்கிறதுக்கு இது. ஸோ ரெண்டாக வச்சு ஜாயிண்ட், ஓ ஜாயிண்ட் போட்டு ஒரு பீஸ் இருக்குல்ல, ஓ ஓ பீஸ் வந்து செகண்ட் டிப் வந்து ஜாயிண்ட். ஓ ஓ ஓகே. இப்படி ஒட்டி இதில் ஜாயிண்ட். ஓகே 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 ஓகே. ஃபர்ஸ்ட் டிப், செகண்ட் டிப், ஜாயிண்ட், ரன்னிங், டபுள் ரன்னிங். ஓகே. இதில் வந்து ஒரு நிமிஷம் இம்போஸ், அந்த ஒரு இது எடுங்க இம்போஸ், ஒரு இதில் வந்து ஒட்டிட்டா ஃபினிஷிங் ரன்னிங். டபுள் ரவுண்டு. ஓகே, ஒன்று முடிஞ்சோடனே இந்த சைடு சுத்தம். ஆ, டபுள் ரவுண்டு. சொல்லுங்கள். இந்த ஃபீஸு ஜாயின் பண்ணியிருக்கேன் நான். ஆமாம். இது இம்போஸ் அடிச்சிட்டேன்னா பொறுத்தன்னா அப்படியே டபுள் ரன்னிங். ஓகே ஓகே ஓகே. டபுள் டீப் வந்து கெமிக்கல் லோட் பண்ணி ஓகே அந்த திரி வச்சு காமிக்கிட்டேன். அப்படியே லோட் பண்ணி ஓகே. அப்புறம் அங்கே காய வைக்கிறது இது ஃபஸ்ட்டு. ஓகே, அதை நம்ம பிடிச்சு மாட்டாங்களா? ஆமாம். ஒட்டி மேலே எப்போ சடிச்சுமா? ஆமாம், அதான் திரி ஒர்க். மூணு ஒர்க்கில் மூணு வாழ்ந்து. ஓகே. இது வந்து ரெட் பிஜிலி சொல்கிறாங்களா? ஆமாம். ரெட் பிஜிலி கிராக்கர்ஸ். ஓகே, லோட் பண்ணி இந்த பீஸ் வைக்காங்களா? இது பண்ணி காய வச்சு அப்படியே அந்த பீஸ் வைக்கிறாங்க. இப்போ அங்கே மருந்த ஒரு லிக்விட் மாதிரி அதில் வச்சு வச்சாங்க. இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இதுக்கும் அதுக்கும் வந்து ஊர்மண் பூசுவாங்க, அடித்தட்டு இருக்குல்ல? ஆமாம் ஆமாம். செம்மண். ஆமாம் ஆமாம். செம்மண் பூசி காய வச்சு
செகண்ட் 999 பவுடர் செலுத்தி அப்படியே ஃபியூஸ் இந்த லோட் பண்ணி இந்த பண்ணுறாங்களா? ஓகே. அந்த ஓ டூர் முன்ன அடியில் அது கரெக்டு. ஆனால் அந்த பாட்டி இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது மருந்து லிக்விடாக இருந்ததுல்ல, அதில் தொட்டு வச்சாங்கல்ல, அது வந்து சிங்கிள் டிப், அதில் அடியிலே இதாக இருக்கும் மிஷின் டிப். அது இல்லை இல்லை, இது இதுக்கப்புறம் இது என்ன என்ன பண்ணுவீங்க? இது சைனா பண்ணுவோம். சைனா பண்ணா? ஓ திரும்பி வைக்கிறாங்களா சார்? இது வந்து பவுடரில் லோடு பண்ணி ஓகே மேலே சைனா பண்ண அடித்து செலுத்துவாங்க, நல்லா கிடிச்சி ஓ செலுத்தி அதை எரிக்கிறோம். ஓ ஓ ஓ சைனா இது வெடியறதா? ஆமாம் இது வெடியறது. அது வந்து புஸ்வான மாதிரி வர்றது, சக்கரை சக்கரை அது அது வந்து வெடிக்கிறது. ஆ இது வெடிக்கிறது, அதனால இது இப்படி இருக்கு. அது அதனால அந்த லிக்விட் வைக்கிறனால புஸ்வான் வைப்பாங்க, இதுக்கு மேலே வந்து சைனா மண்ணு வைக்கிறாங்க. நியூ மெத்தட். ஓ புது மெத்தட் இது. வெறும் பிஜிலி கிராக்கர்ஸ் பேர் சொல்லுவாங்க. இதை வந்து அப்படியே இந்த பாக்கெட்ல பேக் பண்ணி இந்த சிங்கிள் பேக் போடுறோம். ஸோ சிங்கிள் பேக்கெட்டில் வந்து ஒரு பேக் வந்து 50 பீஸ் இருக்குது, 100 பீஸ் இருக்குது. ஓ 50 பீஸ், 100 பீஸ், 100 பீஸ், 100 பீஸ், 100 பீஸ். ஓகே அது 100 பீஸில் வந்து இந்த இருக்குங்க. ஓ இது 100 பீஸ் பேக்கெட், 100 பீஸ். இது வந்து 50 பீஸ், அது 50 பீஸ் பேக்கெட்டு. ரெட் பீஸில் கிராக்கர்ஸ் இதுதான். ஓகே இதெல்லாம் ராக்கெட் பண்ணுற இடம். ஆமாம் இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல டிஸ்கோவில். ஆமாம் இது வந்து அது சின்ன டிப்பு. ஓகே இது வந்து வண்ணம் பெருசு ராக்கெட்டு. ஓ பெரிய டியூபு. ஓகே 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 அதான் டிஸ்கோவிலுக்கு இதுக்குள்ளே வித்தியாசம். ஓகே நான் இதுதான் உங்ககிட்ட கேட்டேன், உள்ளே இது வந்து க்ரீம் மாதிரி இருக்கு மண், இது மருந்து. இதுதான் இதில் வந்து வெடி உப்பு, ஓகே கருத்தூசி, டெஸ்டில் சல்ஃபர். ஓகே நாலு மூலப்பொருள் அடங்கினது தான் அதோட எடை. ஓகே 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 நான் மருந்து எடை நான் பேர். நம்ம குப்பியில் ஓட்டுறதுனால அது சுத்துது. ஓகே நம்ம சிங்கிளாக வச்சு போடுறதுனால அந்த ப்ரெஷர்னால மேலே மேலே போகுது. ஓகே இதுதான் சூப்பர். ஃபினிஷிங் பாக்ஸில் 10 பீஸ் வச்சு, ஒரு பாக்ஸில் 10 பீஸ், 10 பீஸ், 10 பீஸ் பாக்ஸில் 10 பீஸ் லாஸ்ட் ஃபினிஷிங். அப்படியே நம்ம பாக்ஸுக்கு போட்டிங்கன்னா அப்படியே பேக் பண்ணுவோம். அடக்கி ஃபினிஷிங் இந்த மாதிரி ரெண்டு வச்சு. ஓகே டபுள் பாக்ஸ் வச்சு செலவு நடிக்கணும். ஓகே ஓகே செலவு நடிச்சுட்டா இது லாஸ்ட் ஃபினிஷிங். ஓகே இதில் ஒன்றுத்தில் ரெண்டு பாக்ஸ், ஒன்று பத்து பத்து பீஸ், பத்து பத்து. ஓகே இதில் 20 பீஸ், 2 பாக்ஸ், 2 பீஸ். இதுதான் லாஸ்ட். சரிங்கண்ணா. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க, எப்படி பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே பேக்கிங் எப்படி பண்ணுறாங்க, திரி எப்படி இதில் வைக்கிறாங்கன்றது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த பட்டாசு மேனுஃபேக்சரிங் எப்படின்றத கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது இவங்கெல்லாம் தான். ஸோ ராஜா
வைரம், நம்ம ராமண்ணன், மாரியம்மா, முருகேஸ்வரி, காளீஸ்வரி இவங்க எல்லாருமே வந்து இங்கே ஒர்க் பண்ணுறவங்க. அண்ட் ராமண்ணன் இதேமாரி நம்மளுக்கு இன்னொரு ஃபேக்ட்ரியும் காமிச்சிருந்தாரு. அதேமாரி இந்த இடத்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதனால் ஒரு வெரி பிக் தேங்க்ஸ் இவங்களுக்கு. ஸோ இவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால தான் இந்த வீடியோ வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் போடுங்க, அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கண்ணன்.